கேடி முழுச்செல்வம் கருவி மாடல்ல மற்றையவை. ஒரு மாடு கல்வியை விட பெரிய செல்வம் ஒருத்தனுக்கு இன்னொன்று இல்லைன்னா, கேடி முழுச்செல்வம் கல்வி மாடல்ல செல்வம் வேற எதுவும் இல்லை மற்றையவை. மற்ற செல்வம் செல்வம் இல்லையா, கல்விதான் செல்வம் அப்படின்னு திருக்குறள் சொல்லுது. அந்த இடத்துக்கு மாடு அப்படின்னு ஒரு சொல்லு போட்டாரு பாருங்க, மாடுனா செல்வம் இருப்பார். அவங்க சொல்றாரு மாட்டை தேடி செல்வத்துக்காக என்ன பண்ணோம் மகிழ்ந்து நீர் என்ன பண்ணோம் இன்னும் உள்ளே நாட்டு பொய்யெல்லாம் பேசிடும் நானிலீர். கொஞ்சம் கூட வெக்கம் இல்லையா அவனுக்கு, ஏன் இந்த காசுக்காக பேசுற பொய் இருக்குது, கொஞ்சமா நஞ்சமா எவ்வளவு பொய் பேசுறோம். 10 ரூபாய்க்கு பொருளை வாங்கி போட்டு விற்கும் போது 200 ரூபாய்க்கு விற்போம், கொஞ்சம் கூட மனசுக்குள்ள இல்லாம அது ரொம்ப தெரிஞ்சவர் வேற வந்துட்டார். அதுக்கு என்ன பண்ணலாம், கொஞ்சம் குறைச்சி கொடுத்தமா இருக்கணும். நான் உங்களுக்கு சார் வாங்கினதே 180 ரூபா உங்களுக்காக, எனக்கு 10 ரூபா மட்டும் கிடைச்சா போதும், நீங்க 10 ரூபா குறைச்சி கொடுங்க. எப்படி இப்படி எல்லாம் பேசுவது எதுக்காக, செல்வத்தை சேமிப்பதற்காக. எனவே பொய் பேசி செல்வத்தை பெருக்கிக் கொண்டே இருக்கும். அதுக்காக நேர்வழியில பெருக்க முடியாம செல்வத்தை பெரும்பாலும் பெருக்கிற வழி அதுதான். பெரும்பாலும் தான் சொன்னாரு, சிறிய பகுதியில பண்றது சொல்லல. அதனால மாட்டை தேடி மகிழ்ந்து நீர் நும் உள்ளே நாட்டு பொய்யெல்லாம் பேசிடும் நானிலே. கூட்டை விட்டு உயிர் போவதன் உண்ணம் காட்டுப்பள்ளி உள்ளான் கலல் சேரும். இந்த செல்வத்தை தேடி தேடி ஒரு நாளைக்கு செத்து போக போறேன். அது செத்து போறதுக்கு முன்னாடி மா அந்த தலைமுறை தலைமுறைக்கு காட்டுப்பள்ளின்னு பேர், அந்த ஊருக்கு பேர் போய் ஒரு தடவையாவது கும்பிட்டு வந்துருயா. ஒரு வேலை நீங்களாம் போகாம விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு எவன் கூட்டிட்டு போய் கேட்போம் காட்டுப்பள்ளிக்கு நரகத்துல நல்லா கவனிப்பது கொதிக்கிற எண்ணிக்கையில வச்சு நல்லா வச்சு அமுத்தி அமுத்தி எடுக்கிறது பாத்தீங்களா, அந்த மாதிரி நம்மளே வச்சு அமுத்தி அமுத்தி எடுப்பாங்க. நல்ல தலையை எடுத்துட்டு ஊத்துவா பொதிக்கிற ஊத்துறோம் பூரி போட்ட உடனே இந்த பொங்கி வலிஞ்சு என்ன பண்ணுவோம், இந்த பொதிக்கிற எண்ணெயை எடுத்துட்டு பூரி மேல ஊத்துறாங்க பொங்கி வேலை வந்து அந்த மாதிரி நம்ம தலையிட்ட என்ன ஊத்த போறாங்க, பொதிக்கிற எண்ணெயை எடுத்து மேல மேல ஊத்துவான். அப்பதான் தெரியுங்க சிவசிவா சிவசிவா அன்னைக்கே சொல்லி இருக்கலாமே அவன் அப்ப சொல்லி ஒண்ணுத்துக்காக இப்ப சொல்லி வச்சீங்கன்னா அங்க போற வேலை நினைவு வைத்துக் கொள்ளுங்க. உடம்பை விட்டு உயிர் நிச்சயம் செய்யும் இது திண்ணம். 10 பாட்டு அதான் சொல்லியிருக்கிறாரு, ஒரு பாட்டு தான் நம்ம பார்த்துக்கிறோம், 9 பாட்டு படிச்சு பாருங்க.